இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ நிகழ்ச்சியுடன் கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் எங்களுக்கும் சந்தோஷம் இன்றைக்கும் பல்தரப்பட்ட சுவாரஸ்யமான விடயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் குறிப்பாக வந்து நம்ம வந்து நான் வினோஜா இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனான விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறது எப்போவுமே சொல்கிற விஷயம் நம்ம வந்து மற்றவங்க சொல்லுகின்ற போது இவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்னது சொல்லிட்டு போயிடுவாங்க நாம தானே கேட்குறோம் நம்ம எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கொள்கிறோம் அந்த எங்களுக்கு தானே தெரியும் கடந்து வார்த்தை எவ்வளோ

இதைத்தான எப்பவுமே அடிக்கடி சொல்றீங்கன்னு நீங்க நினைப்பீங்க அதைத்தான் நான் சொல்றேனே நம்ம சொல்லுங்கன்ற போதும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக உண்டாகும் அவங்க சொல்றது நம்ம அது சரியான விஷயம் தான் அதாவது உண்மையிலுமே பாத்தீங்களாங்க எந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் எல்லாமே காரண காரியங்களோட தான் நடக்கும் எல்லா விஷயங்களுக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் விளக்குறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகின்ற போது நீங்க அந்த உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிட்டு அந்த வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது பெருசா இருக்கும் அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட இருந்து தவிர்த்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் அந்த அந்த விஷயம் உங்களை தாண்டி இப்போ போகிறது அதை தாண்டி போகின்ற போது சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க நம்மளை விட்டு போற விஷயம் எதுவா இருந்தாலும் அது போகட்டுமே ஏன் அதை வந்து எழுத்து பிடிப்பான எந்த விஷயங்களுமே இழுத்து பிடிக்கின்ற போதை கயிறை வந்து நம்ம ரொம்ப ஸ்பீட் இழுத்து பிடிக்கும்போது அந்த கயிறு அழந்து விட்டுடும் நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப இலகி விட்டுடணும் நம்மளா விட்டுடணும் விட்டுட்டு நாமளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து கிடைத்த செல்லணும் இது சின்ன ஒரு அட்வைஸ் தான் அவ்வளவுதான் இது நான் சொல்கிற மட்டும் பெரிய பெரிய நிறைய பேர்லாம் அதை பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி கூட வரத்தக தயாராக இருக்கிறது இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய கதை வழி அறமொழி நிகழ்விலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற விடயம் ஆபத்திலே உதவுகின்ற மனிதன் தெய்வத்துக்கு சமனானவன் ஆம் நான் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கதை அண்மையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் பிரான்ஸ் மண்ணிலே பரிஸ் நகரத்திலே ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற பலர் வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அவ்வாறு புலம்பெயர்ந்து சென்றவர்களிலே கண்ணன் ரஜீவ் என்ற இருவரும் நண்பர்கள் இருவரும் ஒரே தொழில் ஸ்தாபனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இருவரும் தமக்கிடையே மிக நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் இவர்களோடு பணியாற்றி கொண்டிருந்த இன்னொரு இலங்கையர் சேகர் என்பவர் இந்த சேகர் கண்ணனோடு ஒரு அளவுக்கு நெருங்கிய நட்பை கொண்டிருந்தாலும் ரஜீவ் அவரோடு நட்பை பாராட்டுவதிலே அதிக விருப்பம் கொண்டிருப்பதில்லை காரணம் சேகருடைய இயல்பு சேகர் எதற்கும் கணக்கு பார்ப்பார் ஒவ்வொரு செலவையும் அவர் எண்ணித்தான் செலவழிப்பார் அப்போ அவர் ஒரு கருமி என்ற எண்ணம் இவர்களுடைய மனங்களிலே இருந்தது அது மட்டுமல்ல இவர்கள் ஓய்வு நாள்களிலே எங்காவது விருந்துக்கு அழைத்தாலும் அவர் செல்வதில்லை இதனாலே அவர்களோடு ஆக மிக நெருக்கமான உறவை கொண்டவர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு சேகரம் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார் அண்மையிலேயே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த கோவிட் பத்தொன்பது மிக மோசமான இந்த கொரோனா நோய் பரிஸ் நகரத்தை புரட்டி போட்டது அந்த நாட்களிலே ஒருநாள் ரஜீவ் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் கண்ணனுடைய தொலைபேசி அழைப்பு வருகிறது அவன் வெப்புசாரத்தோடு எடுக்கிறான் ரஜீவ் உடனடியாக ஒருக்கா வைத்தியசாலைக்கு வா ஏன் என்று ரஜீவ் கேட்கின்றான் தான் இப்போது வைத்தியசாலையிலே தன்னை பரீட்சித்ததாகவும் தனக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று வந்திருப்பதாகவும் கலங்கியவாறு கூறுகிறான் ரஜீவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஏன் அப்போ உன்னை வைத்தியசாலையிலே இவர்கள் ஏற்கவில்லை என்று கேட்கிறான் இங்கே வைத்தியசாலை நிறைந்து வழிகிறது என்னை வீட்டிலே போய் தனிமையில் இருக்குமாறு கூறுகிறார்கள் என்னால் இயலவில்லை காய்ச்சலும் காய்கிறது மழை வேறு பெய்கிறது விரைவாக வா என்று இவன் கூறுகிறான் ரஜீவ் அவனோடு மிக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அந்த நேரத்து அந்த நோயினுடைய தாக்கம் அவனை பதற வைக்கிறது போவதா விடுவதா என்று பல தடவைகள் யோசித்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது எனவே இவனுடைய மனச்சாட்சி இவனை சித்திரவதை செய்யத் தொடங்கியது நீ செய்தது சரியா அவனுக்கு உதவியல்லவா செய்திருக்க வேண்டும் என்று எனவே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அவனுடைய தொலைபேசி மௌனமாகவே இருந்தது எனவே அவன் கண்ணனோடு தொடர்பு கொள்ள விரும்பவில்லை தான் உதவி செய்யாததை இட்டும் எனம்பருந்தினான் இந்த சூழலிலே நான்காவது நாள் கண்ணனிடமிருந்தே அந்த தொலைபேசி அழைப்பு ரஜீவுக்கு வந்தது ரஜீவ் உடனடியாக எடுத்து உடனே என்னை மன்னித்துக்கொள் நான் உடனடியாக வர முடியவில்லை என்றபோது அவன் ஆறுதலாக சொல்லுகிறான் உன்னுடைய இடத்திலே நான் இருந்தாலும் அப்படித்தான் செய்திருப்பேன் பரவாயில்லை அப்போது நீ இப்போது என்ன செய்கிறாய் நான் வீட்டிலே தான் தனியே இருக்கிறேன் அப்போ அந்த இரவு நீ என்னென்று உன்னுடைய வீட்டுக்கு சென்றாய் என்று கேட்டபோது நான் உன்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டுவிட்டு சேகரோடும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் நான் என்னுடைய விவரத்தை அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதே என்னுடைய தொலைபேசியிலே மின்வலு இல்லாததனால் அது நிறுத்தப்பட்டு விட்டது நான் பதகழித்து அந்த வைத்தியசாலையின் ஓரத்திலே கூனி குறுகி நின்றபோது சேகருடைய கார் அங்கே வந்தது அவன் தன்னை பாதுகாப்பான ஆடைகளால் தன்னை மூடிக்கொண்டு வந்தான் ஓடி வந்து கெதியாவாக என்று அழைத்தான் கார் கதவை திறந்தான் கார் ஆசனங்கள் முழுவதும் பொழுத்தினால் மூடப்பட்டிருந்தது மிகவும் பாதுகாப்பாக கார் லெங்கும் முட்டாமல் ஏறு என்று சொன்னான் என்னை ஏற்றினான் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் அவன் என்னுடைய வாயிலை திறந்து உள்ளே வருகிற போது நான் அவனை தடுத்தேன் நீ செய்வதே பெரிய உதவி எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீட்டிலே வந்து படுத்துக்கொண்டேன் ஒரு நாள் முழுவதும் எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் நித்திரையாகிவிட்டேன் எழுந்து பார்த்தபோது பசி எதுவும் வீட்டிலும் இல்லை என்னுடைய அயல் வீட்டிலே நான் கூப்பிட்டு பார்த்து கேட்டேன் எனக்கு ஏதாவது உணவு செய்து தருவீர்களா நீங்கள் ஓரத்திலே வைத்தால் நான் வந்து எடுக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் நான் பிள்ளைகளோடு இருப்பவன் என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னார் எனவே வேதனையோடு வந்து நான் தேநீரை மட்டும் போட்டு குடித்தபோது தொலைபேசி அழைப்பு வந்தது சேகரிடமிருந்து அவன் சொன்னான் நண்பா உனக்கு நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன் வாயிலுக்கு வா ஆச்சரியத்தோடு போனபோதுதான் இரண்டு நாட்களுக்கு தேவையான உணவை மிகச் மிகச்சிறப்பாக செய்து அந்த வாயிலே வைத்து கொண்டு நின்றான் சேகர் அப்போது அவனை எனக்கு உள்ளே அழைக்க விருப்பமில்லை நீ அதிலே வைத்துவிட்டு போ என்று அவன் கூறியபோது அதை அவன் தூரத்திலிருந்தே சொன்னான் பயப்படாதே அது குணமாகிவிடும் என்ன தேவை என்றாலும் எனக்கு எடு என்று கூறிவிட்டு சென்றான் அவனுடைய உணவுதான் இன்று என்னை தெம்போடு பேச வைத்திருக்கிறது அந்த நேரத்திலே எனக்கு வேறு யாரும் உதவுவதற்கு இல்லை ஆனால் எங்களோடு மிக நெருக்கமாக இல்லாத அந்த சேகர் செய்த உதவியை என் வாழ்விலே நான் மறக்க முடியாது என்று கூறினான் அன்பர்களே இப்படித்தான் நாங்களும் உதவி செய்ய மனமிருந்தாலும் மற்றவனுக்கு உதவி செய்ய போவதிலே பல தடைகள் எங்களிடம் இருக்கும் ஆனால் ஆபத்திலே உதவுகின்றவன்தான் உண்மையான நண்பன் எங்களுடைய சூழலிலும் இன்று தனிமைப்படுத்தப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அன்றாட உணவுக்கே அவர்கள் என்ன செய்வதென்று சில வேலைகள் சிந்தித்திருக்கக்கூடும் எனவே அன்புடையவர்களே நாங்களும் காலத்தினால் செய்த பணி ஞாலத்தில் மிகப்பெரியது என்பதை உணர்ந்து மற்றவனுக்கு உதவுவோம் எங்கள் பாதுகாப்போடு அவன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவோம் நன்றி